சென்னையில் குறைஞ்ச விலைக்கு பிளாட்ஸ் வேணுமா? போரூர்ல எல்லா வசதிகளோடையும் 2BHK அண்ட் 3BHK பிளாட்ஸ் ரொம்ப குறைஞ்ச விலைக்கு கொடுக்கறாங்க. ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல், இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்னு எல்லாமே 3 கிலோமீட்டர்ஸ்குள்ளேயே அமைய பெற்ற நம்ம ஸ்ரீசாய் என்க்ளேவ் CMDA அண்ட் RERA அப்ரூவல் கொண்டது. இன்னும் ஒரு சில யூனிட்ஸ் மட்டுமே இருக்கு, உடனே புக் பண்ணுங்க. நம்ம ஸ்ரீசாய் என்க்ளேவ் ஆப்போசிட் டு போரூர் விநாயகர் டெம்பிள், சென்னை. செல் 8610555199 915001610. சொல்லிட்டுலாம் அவருடைய கஷ்டங்களை சொன்னார். தெரிஞ்சுக்கணும், அடிக்கிறது உங்களுக்கு சன்னியா மேட்டர், எப்படி நீங்க தண்ணி எடுத்தீங்க? நீங்க காலங்காலமா அடிச்சுட்டு இருந்தீங்க, இப்ப நாங்க வந்து அதை எதிர்க்கிறதோ இல்ல நாங்க எதிர்வினை ஆற்றுறதோ வந்து அது தப்பா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. உங்களுக்கு போதுமான சட்டம், போதுமான பாதுகாப்பு இப்ப கொடுத்தாச்சு. இப்போ வந்து உங்களை யாருமே எதுவுமே செய்யப்படுறது. அதுக்காக நீங்கள் வந்து முன்னாடி வந்து ஆண்களை வந்து உங்கள் மேலே வந்து அதிகம் செலுத்துனாங்கன்னு இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆண்களை வந்து வழிவாங்க போகிறீங்களா? வரதட்சணை புகார் இருக்கும் இல்லையா, அதில் வந்து 90% புகார்கள் வந்து பொய் புகார்கள் வந்து நிரூபிக்கப்படும். வடமாநிலம் பற்றி இதை கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை ரேப் நடக்கலைன்னா நடந்ததுன்னா நடத்துதானா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இவங்க ஆனால் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது எல்லாமே வந்து ரேப் கம்ப்ளைண்ட் தான் கொடுக்குறாங்க. லவ் அஃபேரில் நடக்கிறது, ஃப்ரெண்ட்ஷிப் நடக்கிறது. நவம்பர் மாதம் நினைக்கிறேன் முதல்ல வந்து நம்ம டவுன் ஹால் முன்னாடி ஒரு ஆர்ப்பாட்டம் அடிக்கிறோம். அந்த காலகட்டத்தில் உள்ள பிரச்சனைகளை எடுத்து ஆர்ப்பாட்டம் அடிக்கிறோம். அப்போ நம்ம நோட்டீஸ் அடித்து இதெல்லாம் பண்ணும்போது கொடுக்கும் போதெல்லாம் சிரிக்க தான் செஞ்சாங்க. இப்போ தான் செஞ்சாங்க, அவங்கள பார்த்தா ஒரு சிரிப்பாக தான் இருக்கும். ஆண்கள் உடல் ரீதியாக வலிமையானவர்கள் என்பதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் மன ரீதியாக வந்து பெண்கள் ஆண்களை விட 100% வலிமையானவர். குற்ற நிகழ்வுகள் எடுத்து பார்த்தா தெரியும். பெண்கள் செய்யக்கூடிய கொலையை எடுத்து பார்த்தீங்கன்னா அது கொடுமையான கொலையாக இருக்கும். ஐ தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ்நாடு ஆண்கள் பாதுகாப்பு சங்கத்தினுடைய தலைவர் திரு அருள் துமிழன் அவர்கள். அவரிடம் பல்வேறு விஷயங்கள் பேச இருக்கின்றன, பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா சார். இப்போ தமிழ்நாடு ஆண்கள் பாதுகாப்பு சங்கம், இது நம்மளோட நேயர்களோட புரிதலுக்காக கேட்கணும்னு நினைக்கிறேன். அந்த சங்கத்தினுடைய நோக்கம், செயல்பாடுகள் என்ன? தமிழ்நாடு ஆண்கள் பாதுகாப்பு சங்கம் 2008 பதிவு செய்யப்பட்டு அன்றிலிருந்து நடைபெற்று வருகிறது. அவருடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், சட்டத்தை பயன்படுத்தி ஆண்களை பழிவாங்குகின்ற அல்லது தண்டனை கொடுக்கின்ற அது மாதிரியான ஆண்களுக்கு உதவிகளை செய்வது, அவர்களுக்கு முதல்ல விழிப்புணர்வை ஏற்படுத்துவது, இதை பேசிக்காக சிந்தனையாக கொண்டு உருவாக்கப்பட்டதுதான் இந்த தமிழ்நாடு ஆண்கள் பாதுகாப்பு சங்கம். இதில் இப்போது அந்த சட்டம் குறித்து அப்படின்னு அதுக்குள்ளே டீப்பாக போகிறதுக்கு முன்னாடி நான் ஓவராலாக கேட்கணும்னு நினைக்கிறேன். பொதுவாக ஆண்களுக்கு இப்போதைய சமூகத்தில் எங்கெங்கெல்லாம் எப்படியெல்லாம் உரிமைகள் மறுக்கப்படுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? குடும்ப ஒரு உறவில் இப்போ வந்து எல்லார்ட்டையும் வந்து பிரச்சனை வரப்போகிறதில்ல. ஆனால் சின்ன சின்ன பிரச்சனை இல்லாத வீடும் இருக்காது, சின்ன சின்ன பிரச்சனை இல்லாத வீடும் இருக்காது. ஆனால் வந்து அதை நீதிமன்றத்துக்கோ அல்லது வந்து காவல் நிலையத்துக்கோ இல்லை டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆஃபீஸை போன்ற அந்த அவங்களுக்கு பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமைக்காக கொடுக்கப்பட்ட அந்த அலுவலர்கள்ட்டையே கொண்டு செல்லும்போது அது வந்து உண்மையான நிகழ்வுகளை மட்டும் சொல்லாமல் பொய் கலந்து அதில் வந்து அந்த கணவன் குடும்பத்தார் இவர்களை எல்லாம் பாதிக்கின்ற வகையில், அவர்களை வந்து தண்டிக்கின்ற வகையில், இல்லைன்னு அவர்களிடம் ஒரு பணத்தை அபகரிக்க வேண்டும் இல்லைன்னா அவருடைய சொத்தை அபகரிக்க வேண்டும் போன்ற திட்டத்தோடு புகார்களை கொடுத்து அதை வந்து செயல்படுத்துகின்ற ஒரு கூட்டம் தமிழகத்து மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இருக்கிறது. அப்போ அவர்களிடமிருந்து ஆண்களை பாதுகாக்க இல்லை ஆண்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியது கட்டாயத்து சூழ்நிலை இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிற இந்த மாதிரி வகையான குற்றங்கள் பற்றிலாம் நீங்கள் நிறைய கிராப் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்குறேன், எந்த அளவுக்கு அந்த மாதிரியான குற்றங்கள் நடக்குது? 498A அஃபென்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வரதட்சணை புகார் இருக்கும் இல்லையா, அதில் வந்து 90% புகார்கள் வந்து பொய் புகார்கள் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதை வந்து தமிழ்நாடு இதை எடுத்து பார்த்திங்கன்னா, லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் வழக்கினுடைய ரேஷியோ எடுத்து பார்த்தா தெரியும். உச்சநீதிமன்றம் பல முறை அதை சொல்லிட்டாங்க, இந்த பொய் வழக்கை பதிவு பண்ணாதீங்க. பொய் வழக்குன்னா அதில் உண்மைத்தன்மை குறைந்தபட்சம் இருந்தால் அதை வந்து எப்படின்னா அவங்க வந்து பூதாரமாக மாற்றுறாங்க. சிறிய பிரச்சனையை அவங்க வந்து அதை பெருசாக மாற்றி அவங்களுடைய உற்றார் உறவினர் அண்ணன் இவங்களை எல்லாம் சேர்த்துக்கிறாங்க, சேர்த்து அந்த புகார்தன்மை கொடுக்குறாங்க, கொடுத்து ஒரு இடத்துல மிரட்டுறாங்க. இப்போ வந்து அந்த பாதிக்கப்பட்ட கணவர் அவர் மட்டும் பாதிக்கப்பட்டால் அந்த வழக்கை நடத்துகின்ற தைரியம் அவருக்கு கண்டிப்பாக இருக்கும்.
அதனால் வந்து அவருடைய இப்போ சகோதரி பாதிக்கப்பட்டிருப்போம், அதுவும் பெண்ணாக தான் இருப்பாங்க, அவருடைய சகோதரர் கணவர். இப்போ இவங்க எல்லாம் பாதிக்கப்படுகின்றபோது அவங்க வேறு வழி இல்லாத ஒரு சூழ்நிலை தள்ளப்படுகிறாரு. அப்போ அவங்க கேட்கக்கூடிய அந்த என்ன டிமாண்ட் பண்ணுறாங்களோ அதை கொடுத்து விட்டு அந்த அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வந்துடலாம் அப்படிங்கிற நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அப்போ அவங்களுக்கு சரியான ஒரு ஆலோசனையை நம்ம கொடுத்தோம் சொல்லியாச்சுன்னா அந்த இந்த மாதிரி வழக்குலேருந்து வெளியே வந்துடலாம். அது மட்டும் இல்லாமல் 125 சிஆர்பிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா பெண்களுக்கு மட்டுமே உரிமைப்பட்டது தான். அவங்க ஆண்கள்கிட்ட பெண்கள் மட்டுமே கேட்கக்கூடியது 125 சிஆர்பி ஜீவன் ஆஃபன் கேட்குறாங்க இல்லையா. அதில் வந்து இப்போ வந்து அவங்களுக்கு நல்ல வெல்த்தாக இருப்பாங்க அதை கேட்கக்கூடியவங்க, அவங்க நல்லா படிச்சிருப்பாங்க, இவர்கிட்ட பணம் கேட்க வேண்டும் என்பதற்காக வேலையை விட்டு வேண்டு வருவாங்க, இவர் வந்து கொடுமைப்படுத்த வேண்டும் அங்கே நோக்கம் வந்து பணம் கூட இருக்காது, இவர் கோர்ட்டு வேலை வைக்கணும் இவனை இது பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக செய்வாங்க. அப்போ அதற்கு அதற்கான வழி என்ன? இது ரெண்டாவது பாயிண்ட். அப்போ டொமஸ்டிக் வயலன்ஸ் டிவி கேஸ் போடுறாங்க சொல்லுவாங்க இல்லையா, குடும்ப வன்முறை சட்டம் 2005, அதில் வந்து பலவிதமான எதிர்ப்பு ஆண்களுக்கு எதிராகவே மொத்தமாக கொண்டு வந்தது தான் அது. இப்போ வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம்னா, ஒரு பெண் புகார் கொடுத்து அந்த பெண் வந்து கணவன் வீட்டில் தான் நான் தங்குவேன்னு முடிவு பண்ணியாச்சுன்னா, அந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆஃபீஸரே அந்த பெண்ணை அந்த கணவன் வீட்டில் தங்க வைக்கிறதுக்கு ஆர்டர் போட முடியும். அப்போ வந்து அந்த ஒரு வீடு வந்து ஒரு சின்ன வீடாக இருந்த ஒரே ஒரு ரூம் தான் இருக்குது அப்படின்னா அந்த கணவன் எங்கே இருக்க முடியும்? இப்போ அந்த பெண் வந்து திருப்பி போய் கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன நைட்டு திருப்பி தொந்தரவு பண்ணா அப்படின்னா அந்த கணவன் வந்து வீட்டில் தங்க முடியாது, அதுக்கான உத்தரவு போட முடியும். இது மாதிரி வந்து ஆண்களுக்கு எதிராக சட்டங்கள் உருவாக்கப்படுகிறது திட்டமிட்டு. ஓகே, இப்போ அந்த வகையில் இப்போ சட்ட ரீதியிலாகவே வந்து ஆண்களுக்கான உரிமைகள் புறக்கணிக்கப்படுகிறதா, ஒரு உடல் ரீதியாக வலுவாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலையும், அந்த காலங்காலமாக ஒரு ஆணாதிக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசப்பட்டுக்கிட்டு வந்ததுனாலையும் இப்போ அந்த உரிமைகள் மறுக்கப்பட்டு, ஆனால் இப்போ காலங்கள் மாறிய பிறகும் அதே மாதிரியான நடைமுறைகள் வழக்கத்தில் இருந்துக்கிட்டு இருக்கு, ஆனால் அதில் மாற்றம் வேணும் அப்படிங்கிறது உங்களோட கருத்தா? ஆண்கள் உடல் ரீதியாக வலிமையானவர்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை, ஆனால் மன ரீதியாக வந்து பெண்கள் ஆண்களை விட 100% வலிமையானவர்கள். அவர்களிடம் வந்து நீங்கள் வந்து ஒருவரை பழிவாங்க வேண்டும் என்று நினைத்துவிட்டால் ஒரு பெண் நினைத்தால் எந்த எல்லைக்கும் செல்வார்கள் என்பது நீங்கள் சமூகத்தை குற்ற நிகழ்வுகள் எடுத்து பார்த்தா தெரியும். இப்போ குற்ற ரேஷியோட்டில் பெண்கள் செய்யக்கூடிய கொலையை எடுத்து பார்த்தீங்கன்னா மிக கொடுமையான கொலையாக இருக்கும். அது வந்து குடும்பத்தில் நடக்கிறதாக காட்டும், இல்லை வந்து தனிப்பட்ட முறை செய்தால் கூட அந்த கொலை வந்து சாதாரணமாக இருக்காது. நீங்கள் வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நடந்த ஒரு பெண்கள் செய்த கொலைகள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது எந்த பாரபட்சமும் இல்லாமல் கொலை இருக்கும். அந்த கொலையோட அவங்களுடைய எப்போன்னா நல்லது செய்யுது கெட்டது செய்தாலுமே பெண்களுடைய மனம் வந்து ரொம்ப இறுகலாகவும் தைரியம் அதிகமாகவும் இருக்கும். அவங்க உடல் ரீதியாக மட்டும்தான் நீங்கள் ஆண்களை விட பலம் குண்டிகளாக இருப்பாங்க, மன ரீதியாக அதிக பலம் பண்ணுவோம். ஸோ அந்த வகையில் இப்போது ஆனால் இப்போ குறிப்பிட்டு இந்த மாதிரியான விஷயங்களில் மாற்றம் தேவை, அது சட்ட ரீதியிலாக இருக்கலாம் இல்லை நடைமுறை வாழ்க்கையிலாம் இருக்கலாம். ஆண்களுக்கு இந்தந்த இடத்துலலாம் இந்த விஷயம் மறுக்கப்படுது, அதனால் இந்தந்த விஷயம்லாம் மாற்றப்படணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி வச்சுருப்பீங்களே, யோசிச்சு வச்சுருப்பீங்கள, அல்லது அது சார்ந்து நீங்கள் கோரிக்கை கூட வச்சுருந்துருக்கலாம், அது என்னென்ன விஷயம்? இப்போ முதல்ல வந்து 400 கேஸ் கொடுக்குறாங்க இல்லையா, வரதட்சணை புகார் போகிறது, அந்த புகாரை வந்து எல்லாமே வந்து குடும்பத்துக்குள்ளே நடக்க வழக்கு சிவில் வழக்காக முதல்ல மாற்றம், அதில் நஷ்டஈடு கேட்கக்கூடிய அளவாக வழக்காக மாற்றம், குற்ற வழக்குலேருந்து அதை மாற்றம். 400 கேஸில் ஒரு கைதாகி சிறை சென்றால் அவர்கள் மத்திய மாநில அரசு ஊழியர்களாக இருந்தாங்க, அவங்களோட பணி நீக்கம் செய்யக்கூடாது. என்ன காரணம்னா, இது வந்து அவன் வந்து ரோட்டில் போய் சண்டை போட்டு அவனுடைய வேறொரு காரணத்துக்கு சண்டை போட்டதெல்லாம் கிடையாது, குடும்பத்துக்குள்ளே நடந்த பிரச்சனைக்காக அவனை சிறை சென்றான் அப்படின்னா 24 ஜெயிலுக்கு இருந்தான் அப்படின்றாங்கன்னா அவனை வந்து வேலையை விட்டு நிற்கிறான், அந்த இதை செய்யக்கூடாது. அடுத்ததாக வந்து இந்த வழக்கிலேயே வரதட்சணை புகார்லேயே சொல்கிறேன், கொடுத்த புகார் வந்து பொய் புகார் அப்படிங்கிறது கோர்ட்டில் ப்ரூஃப் பண்ணிட்டாங்க, அந்த ஹஸ்பண்ட் டைப்பு ப்ரூஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த புகாரை அந்த பொய் புகார் கொடுத்த மனைவி மீது அரசாங்கமே முன் வந்து வழக்கு பதிவு செய்யணும், கிரிமினல் கேஸ் ஃபைல் பண்ணி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். பொய் புகார் கொடுக்கட்டும் தானே, அப்படி நீங்கள் ஒரு கேஸை கொடுக்குறீங்க, ஒரு 2 இல்லை 3 காலம் அந்த கணவர் தரப்பு மொத்த குடும்பத்தாரைந்து அது கொடுத்தது பொய் வழக்குன்னு நிரூபிச்சுறாங்க. அப்போ அந்த 3 காலம் அதில் 4 காலம் இவங்க வந்து கோர்ட்டு கலைஞ்சது அந்த குடும்பம் வந்து மன உளைச்சல்லாம் வந்து அதுக்கு வந்து காரணம் இல்லையா, அப்புறம் ஒரு ஜெயிலுக்கு போயிருப்பாங்களே யாரோ 1-2 ஜெயிலுக்கு போயிருப்பாங்க, அதுக்கு ஒரு நிவாரணம் வேணும்ல, எந்த நிவாரணம் கேட்க முடியாத சூழ்நிலை இருக்கும். அப்போ வந்து பொய் புகார் கொடுத்தா அந்த பொய் புகார் கொடுத்த பெண் மீது கண்டிப்பாக வந்து அரசாங்கம் முன்னே வந்து இப்போ இவங்க ப்ரைவேட் கேஸ் போடலாம், அது வேண்டாம், அது வந்து ப்ரைவேட் கேஸில் வந்து பெருசாக தண்ணி எதுவும் பெருத்திட முடியாது, அரசாங்கம் முன் வந்து வழக்கு போடணும்.
இப்போ நீங்கள் ஒரு ஆண்கள் பாதுகாப்பு சங்கத்தினுடைய தலைவராக இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு பார்வையில் உங்ககிட்ட நிறைய ஆண்கள் உறுப்பினராக இருக்கிறவங்க இல்லை இந்த இப்படி ஒரு சங்கம் இருக்குது நம்மளுக்கு அவங்களோட உதவி தேவைன்னு நினைக்கிறவங்கலாம் வந்து அவங்களோட குறிப்பாக குடும்ப பிரச்சனைகள் மனைவி குறித்த பிரச்சனைகள் குறித்தெல்லாம் உங்ககிட்ட புகார்கள் முன் வச்சுருப்பாங்க, கோரிக்கைகள் வச்சுருப்பாங்க. அப்போ வந்து அவங்க என்ன விஷயங்கள்லாம் சொல்லி புலம்புறாங்க உங்ககிட்ட? நிறைய ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா வந்து அங்கே பேரண்ட் சார்ந்து இருக்கும், அடுத்து வந்து ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லாம் இருக்கும், பணம் ரீதியாக இருக்கும். பணம் வந்து கணவன் வந்து குறைந்த சம்பளம் வாங்கலாம், இல்லைன்னா ஒரு நல்ல ஜாப்பில் இருந்துக்கலாம். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த ஜாப் அவனுக்கு இப்போ உள்ள காலத்துலலாம் எப்போ யாருக்கு என்ன பணம் எப்படி குறையுது கூட எல்லாருக்கும் தெரியும். 2 லட்சம் சம்பளம் வாங்குற வந்து 30,000 வந்துடுறான். இந்த மாதிரி காலகட்டத்தில் அவங்க அந்த வாழ்க்கையை எதிர்பார்ப்பாங்க. அப்போ அதில் வந்து அவங்களுக்கு மிஸ்அட்வைஸ் வரும், ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் முக்கியமான பிரச்சனைலாம் வரும். அடுத்து வந்து குடும்பத்தாரின் தலையீடு, அது போத் சைடில் இருக்கும், அவங்ககிட்ட இவங்க இந்த சைடு தலையீடு அதிகமாக இருக்கும், அதிலே பிரச்சனை வரும். இந்த மாதிரி வந்து ஆரம்பி இந்த மாதிரி தான் ஆரம்பிக்கும். ஆனால் வந்து அது யார் யார் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க பொறுத்து அது கோர்ட்டுக்கோ நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறதும். அதாவது சில சமீபத்திய பேட்டி அந்த சில ப்ரெஸ் மீட்ஸ்லாம் பார்க்க முடிஞ்சது, ஒரு சிலர்லாம் பொண்டாட்டி அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவருடைய கஷ்டங்களை சொன்னார். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கேள்வி தெரிஞ்சுக்கணும். பொண்டாட்டி அடிக்கிறது உங்களுக்கு ஃபன்னியான மேட்டர், எப்படி நீங்கள் ஃபன்னி எடுத்தீங்க? பெண் அடிச்சா வந்து கொடுமைக்காரன் ஆயிடுறான், பெண் அடிச்சா பெண் புரட்சி பண்ணிடுறாங்களா. அது வந்து பார்க்குற பார்வை தவறானது, அது ஃபன்னியாக்குது கிடையாது. அப்போது இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பார்க்குற பார்வை தவறாக இருக்குது. அப்போது இப்படியான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்குல்ல, இப்போது ஆண்கள் அடி வாங்கிறது அப்படிங்கிறது ஒரு நிலைமை மாறினாலும் ஆனால் பட் அதை சமூகம் இந்த ஏற்றுக்கிற அந்த கண்ணோட்டத்தில் இன்னும் மாறுபாடு வரலை. என்னென்னா வந்து முன்னாடி இருந்து என்ன வந்து ஆண்கள் வந்து ஆதிக்கமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியே வந்து நம்ம பழகிட்டோம். ஆனால் இப்போ அது கிடையாது. இப்போ வந்து ஒரு ஆண் அடித்தா பெண் திருப்பி எடுப்பாப்புல, அதில் நீங்கள் சும்மா வாங்கிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. அதில் பழைய காலம், இப்போ திருப்பி அடிப்பதில் இந்த ஆணாதிக்கம் அப்படிங்கிற அந்த ஒரு அதெல்லாம் இப்போ வந்து அதுக்கு அதையும் தாண்டி பெண்களுக்கு சட்ட பாதுகாப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் அடித்தாலும் அடிக்க விட்டாலும் நான் நீ அடித்தேன்னு சொல்லி நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன்னா உங்களால் திருப்பி அடிக்க முடியாது. அப்போ அவங்க அடிப்பாங்க. என்ன அடித்தா திருப்பி அடிச்சாச்சுன்னா நீங்கள் ரெண்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து பாருங்கள், ஒரு கொட்டை ஆகாது. இப்போ வந்து ஒரு கணவன் வந்து மனைவி அடித்தான், அந்த கணவன் வந்து காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுத்தாச்சுங்களேன், லாண்ட் ஆர்டர் கொண்டு புகார் கொடுத்தாச்சுன்னா சட்டம் ஒழுங்கில் அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்கள் வந்து இதை மகளிர் காலனி எடுத்து போங்கம்மா. மகளிர் காலனியில் போனாச்சுன்னா மகளிர் காலனி யாருக்காக உருவாக்கப்பட்டது, மகளிருக்காக உருவாக்கப்பட்டது. அங்கே போனால் என்ன சொல்லுவாங்க, கொண்டாடி அடித்தாலும் இங்கே வந்து சொல்லிட்டு கூடாது, ஒழுங்க போய் வேலையை பாருங்க, வேலையை குடும்பம் நடத்துன்னு வச்சுருவோம். இது வந்து எப்போ இதோடைய சீரியஸ்ஷிப், இது வந்து நீங்கள் இந்த ஃபன்னின்னு சொன்னீங்களே, இது எப்போ தெரிய வரும் தெரியுமா, அவன் அடிபட்டு இறந்து போவான் தெரியுமா, அப்போ தெரிய வரும். அது வரைக்கும் இந்த அவன் வந்து அடிபட்டதை வந்து ஒரு ஏளனமாகவும் இல்லை ஃபன்னியாகவும் மாதிரி தான் பார்க்கப்படும். இந்த இதுக்கு தான் உங்களுக்கு சொல்கிறேன், பெண்கள் அடிச்சுங்கிற சொல்ல வரல, பெண்கள் கொடுமைப்படுத்தி இறந்த ஆண்கள் குடும்பத்தில் இறந்த ஆண்கள் அதிகம். இப்போ அதே மாதிரி நீங்கள் வந்து அப்படி திருப்பி பார்த்தீங்கன்னா, இப்போ ஆண் வந்து கொடுமைப்படுத்தினா இல்லை வரதட்சணை கேட்டான் அப்படின்னு சொல்லி கொடுமைப்படுத்தி திருமணமாகி 7 ஆண்டுகளுக்குள்ள ஒரு பெண் இறந்து போனால் அவங்களுக்கு வந்து உடனே வந்து இது நீங்கள் விசாரணை கமிஷன் யார் இருக்கிறார் தாசாதாரம் மேலே விசாரணை வருது, அது வந்து விசாரணை பண்ணி உண்மையோ தப்போ அடுத்து அவங்க குடும்பத்தை எல்லோரும் கூட்டு விசாரிப்பாங்க. விசாரித்து ஒரு குறைந்தபட்சம் எப்போவாது முன்னாடி ஒரு தவறு நடந்திருந்தால் தூக்கி ஜெயிலில் போட்டுறாங்கல்ல. ஒரு ஆண்டுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் திருமணமான 10,000 ஆண்கள் தற்கொலை செய்கிறாங்க. இதுதான் இது நான் குடும்ப பிரச்சனைகளால் குடும்ப பிரச்சனைகளால் 10,000 ஆண்கள் தற்கொலைன்றான் தமிழ்நாட்டில் மட்டும். தேசிய குற்ற ஆவண காப்பதுடைய ரெக்கார்டு சரியா. இது எந்த ஒரு வழக்காவது இந்த மனைவினால் இது இறந்தான்னு சொல்லி பதிவுபட்டிருக்கா, என்ன காரணத்தை பதிவுபடல, என்ன காரணம் சொல்லுவாங்க தெரியுமா, நானே சொல்கிறேன். அவன் வந்து கடன் பிரச்சனையாக இருந்துச்சு, குடிப்பழக்கம் இருந்துச்சு, ஏற்கனவே வந்து அவங்க வந்து வெளியில் நிறைய பிரச்சனை இருந்துச்சு, அடுத்து இன்னும் கண்டிப்பாக குடும்ப பிரச்சனை இருந்தால் குடும்ப பிரச்சனையால் தற்கொலை. இப்போ நீங்கள் சமீபத்தில் பேப்பரில் கூட பார்த்துருக்கீங்க, குடும்ப பிரச்சனையால் கணவன் தற்கொலை. அப்போ இதே குடும்ப பிரச்சனையால் பெண் தற்கொலைன்னு விட்டுருவீங்களா, விட மாட்டீங்களே. அப்போ ரெண்டு பேருக்கும் சட்டம் வந்து ரெண்டு பேருக்கு பொதுவாக இல்லைல்ல. இப்போ நீங்கள் அதை மாற்றுறதுக்காக என்ன மாதிரியான விஷயங்கள் எதாவது முன்னெடுத்திருக்கிறீங்களா? இப்போ வந்து நாங்கள் 2008 ஆரம்பித்து இன்னைக்கு டேட் வரைக்கும் 498 கேஸில் முன்னாடி நாங்கள் ஆரம்பித்த காலகட்டத்திலலாம் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் அரெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க.
அப்போ நாங்கள் வந்து நாங்கள் நிறைய போராட்டம் பண்ணியிருக்கிறோம். தென் லா கமிஷன் அனுப்புறது, லெட்டர்ஸ் அனுப்புறது, இதில் அனுப்புறது. அதுக்கான இது மாற்றத்தில் இப்போ என்னென்னா குடும்ப உறுப்பினர்கள் கைது செய்வதை நிறுத்தியிருக்கிறாங்க. அது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இது சொல்லிட்டாங்க, சுப்ரீம் கோர்ட் ஒரு சொல்லிச்சு. இன்லாஸ் அரெஸ்ட் பண்ணும்போது வெரி கேர்ஃபுல்லாக இருக்கணும், தேவையில்லாமல் அவங்களை அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. கேஸ் போடுவாங்க, அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. இந்த இதை நம்ம முதல்ல கொண்டு வந்திருக்கோம். அடுத்து இப்போ அதையும் தாண்டி உடனடியாக கைது பண்ணக்கூடாது அப்படிங்கிறத கொண்டு வந்தோம். உடனடி கைது இல்லாமல் முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு, நம்ம ரெண்டு பேரும் கூட்டு விசாரிக்கணும். விசாரித்து குற்றம் இருந்தால் அரெஸ்ட் பண்ணுங்கள். குற்றம் இருந்தால் இல்லாட்டில் அவங்க பெண்கள் சைடு தான் இருக்க போகிறாங்க. இருந்தாலும் அந்த முதல்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இன்றைக்கி ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்து வைப்பாங்க. நைட் ஒரு எத்தனை மணிக்கு இவங்க வருவான், வீட்டில் வருவான்னு போலீஸ் சொல்லி வைப்பாங்க. அந்த டைமில் வந்து பிடிச்சி போயிடுவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை இருந்துச்சு. இப்போ அந்த சூழ்நிலையை மாற்றிருக்கோம். அது எங்களுடைய எங்களை இப்போ வந்து நிறைய அமைப்புகள் இருக்குது, அவங்க வெற்றி தான். ஸோ இப்போ காவல் நிலையத்திலேயோ இல்லை கோர்ட்டிலேயோ அந்த அணுகுமுறையில் கொஞ்சம் மாற்றம் இருக்கு. இதில் மட்டும்தான் மாற்றம் இருக்குது. இனிமேல் அடுத்த கட்டத்தில் நிறைய இதை விட அதிகமாக என்னென்னா, இதில் ஒன்று மாற்றம் கண்டேஷன், அதுக்கு அடுத்ததாக வந்து நேஷனல் உமன் கமிஷன் வந்து ஒரு பரிந்துரை பண்ணி லா மினிஸ்ட்லேருந்து ஒரு சட்டம் கொண்டு வந்துருவாங்க. ஏன்னா இதேமாதிரி கொஞ்சம் மாற்றம் வந்துச்சுனாலே அவங்க வந்து 2005 தான் வந்து டொமஸ்டிக் வயலண்ட் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. குடும்ப நன்முறை சிறப்பு 2005 கொண்டு வந்தாங்க இல்லையா, அதில் வந்து தான் மொத்தமே ஆண்களுக்கு எதிராக கொண்டு வந்தாங்க. இனிமேல் இதே கொஞ்சம் தூரம் போய் கொஞ்சம் கொண்டு வந்து மாற்றிட்டோம்னா அதுக்கு எதிராக ஒரு சட்டத்தை கொண்டு வந்துடுவாங்க. ஒரு தகவல் கேள்விப்பட முடிஞ்சது. அதாவது பெண்களுக்கு ஆதரவாக இப்போ இருக்கிற சட்டங்களை பெண்களை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டே அறிவித்ததாக ஒரு தகவல் கேள்விப்பட முடிஞ்சது. அது என்ன இப்போது இந்த ஆண்களுக்கு நடக்கிற இந்த கொடுமைகள், அதாவது பெண்கள் மூலமாக வேணும்னே உருவாக்கப்படுற கொடுமைகள்லாம் மைண்டில் வச்சு சுப்ரீம் கோர்ட் அந்த மாதிரி சொல்லியிருக்கா, அந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட்டினுடைய அந்த அறிவிப்பு குறித்த வழக்கு அவங்கள்ட்ட போடி வழக்குகள் தன்மையை வச்சு சொல்கிறாங்க. இப்போ வந்து வழக்கு அவங்க எத்தனை வழக்கு பார்க்குறாங்களோ, அப்போ இதில் இவ்வளோ வழக்கு பொய் வழக்குன்னு அவங்க வந்து டிஸ்மிஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அப்படிங்கும்போது ஏன் இது மாதிரி பண்ணுறாங்க, ஏன் அவங்களை அரெஸ்ட் பண்ணுறீங்க, ஏன் இல்லாஸ் அரெஸ்ட் பண்ணுறீங்க, அவங்க எல்லாம் அவங்க என்ன பண்ணாங்க மாதிரி தான் இந்த அவங்களுடைய அறிவிப்புகள் வருது. இப்போ வந்து அதனால தான் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இப்போ போட்ட இதில் வந்து அந்த இல்லாஸ் எல்லாம் அரெஸ்ட் பண்ணக்கூடாது, முதல்ல வந்து கம்ப்ளைண்ட்டையும் முதல்ல கூப்பிட்டு விசாரித்து அவங்க உண்மைத்தன்மையை வந்து கவுன்சிலிங்லாம் கண்டுபிடிச்ச பின்னாடி தான் நீங்கள் வந்து எஃப்ஐஆருக்கே போகணும்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போது இதில் ஆண்களால் பெண்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகள் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த இடத்துல ஆண்கள் பெண்கள் பற்றி பேசுகிறதுனால குறிப்பாக ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்படுவது இந்த பாலியல் குற்றங்கள் அப்படிங்கிறது. பட் அதுவே ஒரு ஆணுக்கு பெண்களால் பாலியல் குற்றங்கள் நடந்ததுன்னா அது வந்து சீரியஸ்னஸோடு எடுத்துக்கப்படுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இப்போதைய காலகட்டத்தில். அதை பற்றின உங்களோட பார்வை என்ன? அது சில அது குறித்த வழக்குகள்லாம் நீங்கள் வழக்குகள் வந்து நானே சமயத்தில் ஒரு வழக்கு எடுத்தேன். அந்த வழக்கில் வந்து ஒரு பெண் வந்து அந்த பையனுக்காக பையனுக்கு பின்னாடி பண்ணி ரொம்ப இது பண்ணதுக்கு அந்த பையன் கம்ப்ளைண்ட் கொடுத்த கம்ப்ளைண்ட் எடுக்கவே இல்லை. புரியுதுதான், அது எனக்கு தெரியும். அது அது தாண்டி இப்போ வந்து பாலியல் புகார் வழக்குகள் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான வழக்குகளில் வந்து பாலியல் புகார் இப்போ வந்து ரேப் கேஸ் போடுறாங்க இல்லையா. ரேப் கேஸில் வந்து தமிழ்நாட்டில் வந்து ரேப் கேஸ் பார்த்தா ரேப் நடந்தது மிக குறைவாக தான் இருக்கும். மிகனா மிக குறைவாக இருக்கும், நான் நடக்கவில்லைன்னு சொல்ல மாட்டேன். அது வந்து 1% உள்ளே தான் இருக்கும், மீதி எல்லாமே வந்து கன்சர்ன் நடந்தது தான். அவங்க வந்து ரெண்டு பேருமா லவ் பண்ணியிருப்பாங்க, இல்லை வேறு ஏதாவது அவங்க நட்பில் இருந்திருப்பாங்க, அப்படி நடக்கிறது தான். அது ஒரு கட்டத்தில் வந்து எனக்கு வந்து என்ன ரேப் பண்ணிட்டான்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இதுதான் போயிட்டுருக்கு. அதான் உண்மை தமிழ்நாட்டை பொறுத்தவரை, நான் வடமாநிலை பற்றி இதை கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை ரேப் நடக்கலைன்னா நடந்ததுன்னா நடக்குதுன்னா ரொம்ப கம்மியாக தான் நடக்கும். இவங்க ஆனால் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது எல்லாமே வந்து ரேப் கம்ப்ளைண்ட்டாக தான் கொடுக்குறாங்க. லவ் அஃபேரில் நடக்கிறது, ஃப்ரெண்ட்ஷிப் நடக்கிறது எல்லாமே ஒரு கட்டத்தில் இவங்க 3 மாதம் 6 மாதம் சுற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து ரேப் கம்ப்ளைண்ட்ஸ் தான் கொடுக்குறாங்க. என்ன ஏமாற்றினா திருமண சொல்ல ஏமாற்றினா, திருமண சொல்லி ஏமாற்றினா அது அக்ரிமெண்ட் தான், அது ரேப் கிடையாது. புரியுதா, திருமண சொல்லி ஏமாற்றினா திருமணம் வரை நீங்கள் ரெண்டு பேரும் பொறுத்துருக்கணும். புரியுதா, அதில் வந்து கூட எதாவது சேர்த்துப்பாங்க, என்ன மயக்க ஊசி கொடுத்து இந்த மயக்க இது கொடுத்தான், இதெல்லாம் சும்மா சேர்த்துக்கிறது, மயக்க இதில் குளிர்பானத்தில் போட்டு கொடுத்தான், இதெல்லாம் அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பு இல்லை. இப்போ உள்ள காலகட்டத்திலலாம் அப்படியெல்லாம் யாரும் தனியாக நம்பி போக மாட்டாங்க, ஒரு நம்பிக்கை இல்லாமல். இது வந்து கன்சர்ன் நடக்கக்கூடிய உறவுகளை அவங்க வந்து ரேப் கேஸாக போடுறாங்க. அதேமாதிரி இப்போ போஸ்ட் கார்டு எடுத்து பார்த்தீங்கன்னா, போஸ்ட் கார்டில் குழந்தைகளை வந்து பாலியல் இது பிரச்சனை பண்ணுறது அது வந்து கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டியதான், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் இப்போ அந்த வாய்ப்பு பெண்களுக்கு எடுத்தனா அதே தப்பாக பயன்படுத்த சூழல் வந்துடுச்சு. அது தெரியுமா இல்லையா, தமிழ்நாட்டில் நடந்த வழக்கில் ஜட்ஜஸ் ஆனந்த் வெங்கடேஷ் ஜெயிட்ட ஒரு கேஸ் வந்துச்சு. அதில் வந்து அந்த தந்தை வந்து அந்த பெண் குழந்தையிட தவறாக நடக்க முயற்சி பண்ணாங்கிறது வழக்கு. அதில் அவர் ஜெயில் போயிட்டார். ஜெயில் போயிட்டு வந்து கோஷ் பெட்டிஷன் போடுறாரு, வழக்கை தள்ளுபடி செய்யறதுக்காக உயர்நீதிமன்றத்தில் போடுறாரு. அந்த கேஸில் வந்து ஜட்ஜஸ் வந்து அந்த ஜட்ஜஸ் ஆனந்த் வெங்கடேஷ் ஜி அவர்கள் அவங்க வந்து அந்த கேஸை விசாரிக்கும் போது ஒரு சந்தேகம் அவர்களுக்கு வந்து அந்த பெண் குழந்தையை கூட்டிகிட்டு வந்து தனிப்பட்ட முறையில் விசாரிக்கும் போது அந்த வழக்கு அந்த பெண் குழந்தை வந்து இல்லை அப்பா என் அப்படி நடக்கிறேன்னு சொல்லிச்சு. அந்த கணக்கில் அவர் விடுதலை ஆனார். அப்புறம் அந்த ஜட்ஜஸுடைய இதில் வந்து அந்த பெண் மீது வந்து வழக்கு போடுங்கன்னு சொல்லி போலீஸு அறிவுறுத்தினார். ஆனால் இது எத்தனை கேஸில் நடக்கும் அப்படிலாம்,
அவங்க பெண்களுக்கு எல்லா பெண்களையும் சொல்ல மாட்டேன், அது ஒரு ஒரு ஆணை இல்லை ஆண் குடும்பத்தை பழிவாங்க நினச்சிட்டாங்க, அவங்க எல்லை எந்த எல்லைக்கும் போவாங்கன்னு சொல்லுவார். இப்போ இதில் ஒரு துறை ரீதியாக சில, அதாவது இப்போது ஒரு சினிமா துறைகளுக்குள்ளாக இருக்கட்டும், அது சார்ந்த சில துறைகள்லையாக இருக்கட்டும், ஆண்கள் இருக்கும் அந்த மாடலிங் மாதிரியான விஷயங்களில் ஆண்களுக்கு பாலியல் துன்புறுத்தல்கள் இருக்குது, அவங்க பெண்களால் மிஸ்யூஸ் பண்ணப்படுறாங்க, அப்படியான விஷயங்கள் எல்லாம் அங்கங்கே சில கட்டுரைகள் எல்லாம் படிக்க முடியுது. இப்போது அந்த வகையில் இங்கே ஆண் விபச்சாரம் அப்படிங்கிறதும் அதிகரிச்சுட்டு வருது, அதுவும் இப்போ பெண்கள் அதில் தள்ளப்படுறது போல் ஆண்களும் தள்ளப்படுறாங்க, இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. அப்போது ஆண்களுக்கு பர்டிகுலராக இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது இல்லையா, அது குறித்த உங்களோட பார்வையும் அதன் மூலமாக நீங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புது. உபச்சாரம் வந்து இப்போ வந்து ஆண் உபச்சாரம் வந்து பெங்களூரில் சென்னையிலலாம் இருக்குன்னு தான் சொல்கிறாங்க, எனக்கு அது பெருசாக பெரிய தெரிய தெரியல. ஆனால் வந்து அவங்க விருப்பப்பட்டு பெண்கள்லேயும் விருப்பப்பட்டு செய்கிறவங்க இருக்காங்க, தள்ளப்படுறவங்க இருக்காங்க. விருப்பப்படுறவங்களை வந்து நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, புரியுது, அதை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது, அதை ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் வந்து அதை இப்போ அதுதான் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் சொல்லிடுச்சு இல்லை, நீங்கள் வந்து அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போனால் அதை வந்து குற்றமாக இருக்க முடியாது. ஆனால் அதை ஒரு தொழிலாக இப்போ வந்து நான்கு இந்த பெண்களையோ இல்லை நான்கு இந்த ஆண்களை ஒரு நெட்ஒர்க் ஆரம்பித்து அதன் மூலம் வந்து பணம் சம்பாதிக்கிறது, அதுக்காக ஒரு இடத்தை தேர்வு செய்து ஒரு பில்டிங் எடுக்கிறது, அந்த மாதிரி செஞ்சாச்சுன்னா அதை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க, குற்றமாக வரும். அதில் வந்து அந்த பில்டிங் வாடகை கொடுத்தவரோ இல்லை பில்டிங் ஓனரோ அவரும் குற்றவாளியாக சேர்க்கப்படுவார். அந்த நடத்தக்கூடியவங்க அது ஏஜெண்டாக இருக்கிறவங்க இவங்க எல்லாம் குற்றவாளியாக ஆகிடுவாங்க. அதில் கூட நீங்கள் ரெண்டு விதமாக பார்க்கலாம். அதில் வந்து அந்த இப்போ ஒரு பெண் உபச்சாரியை வந்து ஒரு இடத்துல வந்து பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த பெண் வந்து இல்லை என்ன கட்டாயப்படுத்திட்டாங்கன்னா அந்த பெண்ணு வந்து காப்பாற்று தான் போவாங்க, ஜெயிலுக்கு போக மாட்டாங்க. ஆனால் அந்த பெண்ணோடு இருந்தவங்க வந்து ஜெயிலுக்கு போகல, அதான் ரெண்டுக்கும் பெண்ணை வேறுபாடு. ஆண் சொல்வது அங்கே ஈடுபடாது, இப்போ அதுக்கான சட்டம் இல்லை, அதுக்கு தான் சொல்ல வரேன், ஆண் சொல்வது அங்கே ஈடுபடாது. இப்போது இதில் வந்து நீங்கள் முக்கியமாக நான் கேட்கணும்னு நினைக்கிறது, இப்போ இந்த மாதிரி ஒரு குடும்பம் அந்த உள்ளே இருக்க பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனைகள் இந்த மாதிரிலாம் குடும்பமாக உங்ககிட்ட கவுன்சிலிங் ஏதாவது வருவாங்களா, நீங்கள் கவுன்சிலிங் கொடுத்தது உண்டா? எஸ், அப்போது கவுன்சிலிங் கொடுக்கும்போது நீங்கள் பொதுவாக என்ன மாதிரியான விஷயங்கள், என்ன மாதிரி பிரச்சனைகள் உங்ககிட்ட முன்வைக்கப்படும், நீங்கள் அதுக்கு என்ன மாதிரியான? இல்லை அதான் என்னென்னா ஒரு சின்ன பிரச்சனைக்கு வந்து என்ன ரொம்ப டார்ச்சராக இருக்குது இது மாதிரி பண்ணுறாங்கன்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஆண்கள் சங்கனால ஆண்கள் தான் வரப்போகிறாங்க. அப்போ அவங்கள்ட்ட கேட்கும்போது இது வந்து ஒரு கோர்ட்டுக்கு போகிறதோ இல்லை வந்து நீதி இந்த காவல்நிலையத்து போகிய வழக்காக இருக்காது. அப்போ நீங்கள் வந்து எதுக்கு உங்கள் மனைவி ஒரு வாட்டி கூட்டுவாங்க, நம்ம கவுன்சில் டீம் உட்காந்து பேசுங்க, நம்ம ஆஃபீஸ் வந்தாச்சுன்னா போர்டு பார்த்தாச்சுன்னு அவங்க எதாவது இருப்பாங்க, அப்போ வேறு இடத்துல இருக்கும், அங்கே போயிட்டு பேசுங்க. அங்கே போய் பேசினாச்சுன்னா அவங்களுக்கு ஒரு முடிவு வந்து என்ன சின்ன சின்ன பிரச்சனையும் சில ஆண்களும் தவறாக இருப்பாங்க, இல்லை இது மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குடும்பத்தில் வந்து எப்போவுமே வந்து எல்லோரும் அனுபவப்பட்டவங்களும் இருக்க மாட்டாங்க, சின்ன இதுவாக ஏன் என்ன வீட்டில் இது மாதிரி கேட்டது இல்லையே அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்பா அம்மா வந்து நம்ம செல்லமாக வளர்த்துருப்பாங்க பையனை கூட, ஆனால் ஒய்ஃப் வந்து பேசுன்னு வேறு மாதிரி இருக்கும். அப்போ அதில் வந்து சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாக இருக்கும், அதுக்கு நல்ல இது எனக்கு உடனே பாதுகாப்பாங்க எனக்கு இது பண்ணிட்டு வருவாங்க, அப்போ அதெல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசி இதெல்லாம் அப்படி எல்லாம் இருக்கூடாது சொல்லி அனுப்பியிருக்கோம், நிறைய இருக்காரு. இதில் பர்டிகுலராக இப்போ நீங்கள் ஆண்களுக்கு எதிரான விஷயங்கள், கொடுமைகளுக்கு எதிராக இப்போ நீங்கள் குரல் கொடுக்கும்போது, உரிமைகளை மீட்டு கொடுக்கும்பொழுது சில இடங்களில் அந்த பிரச்சனைகளுக்கு உள்ளார்ந்து போய் பார்த்தா ஆண்கள் தவறு செய்தவர்களாக இருப்பாங்க, அப்படியான விஷயங்கள் இருக்கிற இடத்துல அதே தப்பு செஞ்ச ஆண்களுக்கு எதிராகவும் நீங்கள் நடவடிக்கை எடுப்பீங்க? கண்டிப்பாக நான் கண்டிப்பாக கேஸுக்கு ஆஜராக இருக்கேன். அது என்ன மாதிரியான விஷயம் அது கொஞ்சம் இல்லை, நம்மகிட்ட எல்லா வேலை இப்போ நம்மகிட்ட என்ற பேசும்போது என்னுடைய இந்த என்னுடைய அனுபவத்தில் வந்து ஒரு ஆள் சொல்கிறது பொய்யாங்கிறது நல்ல ஓரளவுக்கு கண்டுபிடிச்ச முடியும், 50% வேலை கண்டுபிடிச்சிடும். எல்லோரும் உண்மையை சொல்ல மாட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சம் கூட்டி குறையாக தான் சொல்லுவாங்க, எல்லாம் சொல்லக்கூடியவங்க எல்லாமே அவங்க சைடே தான் நியாயம்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க சொல்கிறதுல எந்த இடத்துல தவறு இருக்கும் நம்மளால் ஓரளவு அனுபவத்தில் கண்டுபிடிக்க முடியும். அதில் அவர் நியாயம் பிறந்து அவங்க வழக்கு எடுப்போம், நியாயம் இல்லாத வழக்கு எடுக்கிறது இல்லை. ஓகே, நான் இது எனக்கு உள்ள ஒரு கியூரியாசிட்டி, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆண்கள் பாதுகாப்பு சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது அதனுடைய முதற்கட்ட பணிகளெல்லாம் நடத்தும் பொழுது இல்லை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் சில வருடங்களுக்கு ஏன் இப்போ வரைக்குமே கூட இருக்கலாம், ஆண்கள் பாதுகாப்பு சங்கம்னு முன்னெடுத்து நீங்கள் இந்த சமுதாயத்தில் சில விழிப்புணர்வுகளை பரப்புரைகளை மேற்கொள்ளும் பொழுது உங்கள் மீது ஏதாவது விமர்சனம் வைக்கப்பட்டிருக்கா? கண்டிப்பாக. முதல்ல என்ன மாதிரியான விமர்சனம் அதை தெரிஞ்சு? முதல்ல வந்து 2008 நவம்பர் மாதம் நினைக்கிறேன், முதல்ல வந்து நம்ம டவுன் ஹால் முன்னாடி ஒரு ஆர்ப்பாட்டம் அடிக்கிறோம், அந்த காலகட்டத்தில் உள்ள பிரச்சனைகளை வந்துட்டு ஆர்ப்பாட்டம் அறிவிக்கிறோம். அப்போ நம்ம நோட்டீஸ் அடித்து இதெல்லாம் பண்ணும்போது கொடுக்கும்போதெல்லாம் சிரிக்க தான் செஞ்சாங்க, சிரிக்க தான் செஞ்சாங்க, நம்மளை பார்த்தா ஒரு சிரிப்பாக தான் இருந்துச்சு. ஆனால் அந்த பார்வை இப்போ கிடையாது, அந்த பார்வை இப்போ எங்கே நாங்கள் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேர் எல்லாருமே சிரிக்க தான் செஞ்சாங்க. இப்போ நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறோம் அப்படின்னா சிரிக்க தான் செஞ்சாங்க, இல்லைன்னா ஆண்கள் பார்த்து வச்சாங்க ஆர்ப்பாட்டமா அப்படின்னா சிரிச்சாங்க. அப்புறம் வரவடைய நிருபர்கள் கேள்வி கேட்குறவங்க எல்லாமே சிரிச்ச மாதிரி தான் கேள்வி கேட்டாங்க, ரொம்ப அதனுடைய உள்ள இருக்க அர்த்தம் அதோட இது அவனுடைய தாக்கம் அதில் எந்த அளவுக்கு ஆண்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க, அது இத்தனை ஆண்கள் வந்து அதில் வந்து பாதிக்கப்பட்டு மனநோயாளி ஆகியிருக்காங்க இப்படியெல்லாம் அவங்களுக்கு தெரியல.
ஆனால் இப்போ அந்த மாதிரி இந்த சூழ்நிலை கிடையாது. நாங்கள் வந்து கோர்ட்டில் இருக்கும்போது கூட அப்போ வந்து நம்மளை சிரிப்பாக பார்த்தோம், இப்போ நம்மகிட்ட என்ன வேறு ஏதாவது ப்ராப்ளம் இப்போ பெரிய ப்ராப்ளம் தான் இருக்குது, அது மாதிரி கேட்கக்கூடிய அளவு தான் இருக்கும். ஆனால் இப்போவும் கூட ஆண்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை, ஆண்கள் சார்பாக வாதாட போகிறோம் லைக் இந்த மாதிரியான போகும் பொழுது இன்னமும் அந்த ஒரு நகைப்புக்குரிய ஒரு விஷயம் நீங்கள் சொல்லி முதல்ல சொன்னீங்களா, அந்த அடித்தாங்கன்னா இப்போ யாரும் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. இதே வந்து இந்த அடிக்கிறது வந்து தப்பு தாங்கிறது உணரக்கூடிய காலம் ஆண்களுக்கே வரும். பெண்கள் அடிக்கிறது இப்போ அதான் முதல்ல சொன்னேன்ல, ஆண்களை வந்து பெண்கள் அடிக்கிறது வீரமாக பார்க்கப்படுது இப்போது. அது அப்படி கிடையாது, அது வந்து ஒரு வைலன்ஸு, அது வந்து அவங்க வந்து ரொம்ப மனித அளவில் பாதிக்கப்படுறான். அது வந்து பக்கத்து வீட்டில் எடுத்த வீட்டில் எல்லாம் தெரிய வரும்போது அவனால் வெளியே நடமாடக்கூட முடியாது. அவன் வந்து தன்னை ஒரு ஆணும் வந்து மனத்துக்குள்ளே நினச்சிட்டு அவனால் வந்து தலைகுனி நடந்தக்கூடிய சூழ்நிலை இருக்கிறாங்கிறத அவனுடைய அவனுடைய வலியை வந்து தெரிந்து கொள்ள காலம் வரும். இல்லை ஆனால் அந்த அடி ஒரு குடும்ப வன்முறை அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பாருங்களேன், இப்போ அது பெண்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நீங்கள் காலங்காலமாக அடிச்சுட்டு இருந்தீங்க, இப்போ நாங்கள் வந்து அதை எதிர்க்கிறதோ இல்லை அதை நாங்கள் எதிர்வினை ஆட்டுறதோ வந்து அது தப்பா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. உங்களுக்கு போதுமான சட்டம் போதுமான பாதுகாப்பு இப்போ கொடுத்தாச்சு, புரியுதா? இப்போ வந்து உங்களை யாருமே எதுவுமே செய்யப்படுறது. அதுக்காக நீங்கள் வந்து முன்னாடி வந்து ஆண்களை வந்து உங்கள் மேலே வந்து அதிகம் செலுத்துனாங்கன்னு இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆண்களை வந்து வழிவாங்க போகிறீங்களா? அவங்களுக்கான ஒரு காலகட்டம் இத்தனை வருஷமா நாங்க அடிமைப்பட்டு இப்போ இன்னமும் நாங்க அப்படியே இருக்கணுமா? எங்களுக்கான உரிமைகளை நீங்க எங்களை அடிக்கும் போது நாங்க கேள்வி கேட்கிறோம், அது தப்பா இல்ல நாங்க திருப்பி அடிக்கிறோம் தப்பா? உங்களுக்கு இருக்கிற உணர்வுகள் தானே எங்களுக்கு. ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டா தப்பு நான் சொல்றேன், ரெண்டு பேரும் மாதிரி மாதிரி அடிச்சுக்கிட்டோம் அது தப்பா அவங்களுக்குள்ள பேசி முடிச்சுக்கிட்டோம், புரியுதா? நீங்க அடிச்சு நான் வாங்கி என்னால உங்க மேல எந்த நடவடிக்கை எடுக்க முடியாது போதுதான் தப்புன்னு சொல்றேன். ஸோ அதற்கும் ஒரு சமமான உரிமை கொடுக்குற சட்டங்கள் இருக்கணும், மாற்றங்கள் வரணும் அப்படின்னு இறுதி கட்டத்துக்கு வந்துருக்கணும்னு நினைக்கிறேன். இதில் வந்து ஆண்கள் பாதுகாப்பு சங்கத்தினுடைய தலைவராக நீங்கள் முதல்ல பெண்களுக்கு என்ன சொல்லிக்கணும்னு நினைக்கிறீங்க? பொய் வழக்குகள் கொடுக்காதீங்க. உண்மையிலே உங்கள் வீட்டில் வந்து ஒரு பிரச்சனை நடந்திருக்கா, பண பிரச்சனையா இல்லை வந்து ஒரு ஃபிசிக்கல் அட்டாக் ஏதாவது நடந்துருச்சுன்னா அது என்ன பிரச்சனை நடந்தோ அதை மட்டும் புகாராக கொடுங்க. அப்போது வந்து உங்களுக்குமே நல்லது தான், என்னென்னா வந்து அது வந்து பேசி தீர்க்கப்படும். நீங்கள் அதில் வந்து தேவையில்லாத ரெண்டு வார்த்தைகளை தேவையில்லாத அவங்க குடும்ப உறுப்பினர்களெல்லாம் சேர்த்து அந்த வழக்கை மாற்றுகின்ற பொழுது அந்த ஆண் உங்களை திருப்பி வந்து சேர்றதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போகும். அதனால் வந்து கொடுக்க உங்களுக்கு தவறு ஏதாவது தவறு நடந்துச்சுன்னா நடந்த தவறை மட்டும் புகாராக கொடுங்க. அதுவே பாதிக்கப்படுற இல்லை நார்மலாக இருக்கிற முக்கிய குறிப்பாக பாதிக்கப்படுற ஆண்களுக்கு பாதிக்கப்படுற ஆண்கள் வந்து எப்போவுமே வந்து பெண்கள் வந்து நம்ம மேலே வயலன்ஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னா முதல்லே வந்து அதை எதிர்க்கக்கூடிய நிலையிலே வந்திருக்கு. அதுக்காக எது திருப்பி அடிச்சிடாதீங்க, அதை வந்து எப்படி வந்து உங்களுக்கு சட்ட ரீதியாக எப்படி வந்து அணுகணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அடுத்து அதையும் தாண்டி வெறுமனே அடி மட்டும் சொல்ல வரல, அவங்க வந்து உங்கள் மேலே வழக்கு தொடக்க முயற்சி பண்ணுறது சிந்தனை வராங்கன்னா அது நீங்கள் உடனே இன்னைக்கு ஒரு நாள் நடந்து நாளைக்கு ஒன்று கொடுக்க மாட்டாங்க. அது உங்களுக்கு தொடர்ச்சியாக தெரியும். அவங்க அவங்க வீட்டில் முதல்ல ஆரம்பிப்பாங்க, அவங்க மேலே புகார் கொடுக்க போகிறோன்னு சொல்லுவாங்க, மிரட்டாவங்க. அடுத்து வந்து அந்த ஸ்டெப்ஸ் ஒன்றா போகும். அப்போ அவங்க உங்களை மிரட்டுகின்ற இதுகளை எல்லாம் முடிந்தளவு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான முயற்சி பண்ணுங்கள். இப்படி வந்து ஒரு அது ஒரு வழக்கு தகுந்த ஒரு ஒரு சூழ்நிலை தகுந்த மாதிரி அவங்க வழக்குகளுக்கு ஆலோசனை கொடுக்கலாம். ஓகே, இந்த குடும்ப பிரச்சனையில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த பிரச்சனைகள் வரும்பொழுது ஜீவனாம்சம் அப்படிங்கிற அந்த பிரிவு ஏற்படும் போது ஜீவனாம்சம்ன்ற கேட்குற ஒரு 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 நடைமுறை, அந்த நடைமுறை வந்து ஆண்களுக்கும் புரியறதுக்காக பெண்களுக்கும் புரியறதுக்காக அந்த ஜீவனாம்சம் குறித்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள் சரியாக மேற்கொள்ளப்படணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒன்றடி சிஆர்பிசி பொறுத்த வரைக்கும் ஜீவனாம்சம் இப்போது பெண்களால் மட்டும்தான் கேட்க முடியும், ஆண்கள் கொடுக்க தான் முடியும். அது வந்து ஆண்கள் கொடுக்கலன்னா அவங்ககிட்ட வந்து வேலை பார்க்குறவங்க தான் அவங்க சம்பளத்தை பிடித்து செய்வாங்க, இல்லை பணம் கொடுக்கவே முடியாத இடத்துல இருந்தாருன்னா அவருக்கு வந்து காவல் நிலையத்துக்கு சேர்ந்து ஜெயிலுக்கு போடக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் வந்து ஆண்களால் பெண்கள்கிட்ட ஒரு வேலை இழந்தவராலோ இல்லாத வந்து ஒரு நோய்ப்பட்டவரோ ஒரு விபத்தில் ஊனப்பட்டவரோ அவரால் வந்து நல்ல வளம்புடன் இருக்க இல்லை வந்து சம்பாதித்திருக்கக்கூடிய பெண்ணிடம் அந்த மனைவியிடம் ஒன்றடி சிஆர்பிசியில் அவங்ககிட்ட வந்து ஜீவனாம்சம் கேட்க முடியாது. அப்போ ஒரு 25 ஆண்டுகாலம் இல்லை 20 ஆண்டுகாலம் குடும்பம் நடத்தியவர் ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு இந்த மாதிரியான சூழ்நிலையை மாட்டிக்கிட்டாருன்னா அவரை வந்து பிரிந்து விட்டார்கள் என்றால் அவர் வந்து அதுக்கு மேலே யார்கிட்ட உதவி கேட்பார் அவங்க வெளுத்தா இருக்கும்போது? அப்போ வந்து அந்த அது மாதிரியான பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களுக்காகவாது ஒன்றடி சிஆர்பிசி திருத்தம் செய்து அந்த அவங்களும் அந்த மனைவியிடம் இந்த ஜீவனாம்சம் கேட்பதற்கான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும், சட்ட திருத்தம் ஏற்படுத்தணும். ஓகே சார், இப்போது அதாவது ஆண்கள் பாதுகாப்பு சங்கம், அதாவது நீங்கள் சொல்வது போல் பலர் அதை நகைப்புக்குரிய ஒரு விஷயமாக பார்த்துட்டு இருந்து இப்போ கொஞ்சம் மாறிட்டே வந்தாலும் ஆரம்பத்தில் அப்படி பார்த்துருக்காங்க, பட் அதையும் தாண்டி ஆண்களுடைய உரிமைக்காக நீங்கள் தொடர்ந்து போராடிட்டு வரீங்க அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு ஒரு பாராட்டுகளும் அண்டு வந்து மேற்கொண்டு உங்களுடைய செயல்பாடுகள் நல்லபடியாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறு வாழ்த்துக்கள் ஒரு ஆணாக. ஓகே, ரொம்ப நன்றிங்க சார், ரொம்ப நன்றி.